உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பேசியவர்கள் எல்லாம் சொன்னது பல விதங்களில் பல கருத்துக்களை சொல்கிறார் என்று சொன்னாலும், சுருக்கமான என்னுடைய கருத்து என்பது, ஆசிரியர்கள் என்பவர் பெற்றோராக இருக்க வேண்டும், பெற்றோர் என்பவர் ஆசிரியராக இருக்க வேண்டும். அவை இருவரும் சேர்ந்து மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை என்கின்ற அந்த தேரை இழுக்கக்கூடிய அந்த கயிறுகள் யார் என்று சொன்னால், இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகமும் பள்ளி மேலாண்மை குழு, இந்த இரண்டும் சேர்ந்து தான் அந்த தேரை இழுத்து செல்ல வேண்டும். எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்பதற்கு இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இளவரசன் அவர்கள் சொன்னது போல தான், 64 தொடங்கிய பொழுது வெறும் 22 பள்ளிக்கூடங்கள் தான் நம்முடைய கழகத்தில் இணைந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு 40,000 பள்ளிகள் நம்முடைய கழகத்தில் இணைந்திருக்குது என்று சொன்னால், அந்த நம்முடைய கழகத்தினுடைய அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொன்ன உண்மைதான். அதே போல் நம்மளுக்கான அந்த கொஸ்டின் பேங்க்ஸை வழங்கும் பொழுது நம்முடைய பிடிஐக்கான இருக்கின்ற அந்த பெருமை, அதற்கான அந்த முக்கியத்துவம் வந்து அன்னைக்கு அந்த வரிசையில் நின்று அவங்க வாங்கும்போது தான் தெரியும். அது நான் கூட 2 வருஷமாக நான் கேட்டேன், ஏன் அதை நம்ம இன்னும் அதை கொடுக்காம இருக்கிறோம், அதை மீண்டும் நம்ம வழங்க வேண்டும் என்று சொன்னோம். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து அதையும் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அதை நாம் நடத்தி காட்ட இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேற்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் இளவரசன் என்று சொன்ன போல, அந்த கணக்கு பாடம் என்பது பல நேரங்களில் பல மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சிரமம் வாய்ந்த ஒரு பாடமாக இருக்குது என்று சொன்னாலும், அதை புரிய வைப்பதற்கு அதற்கு எப்படிப்பட்ட விளக்கத்தை வழங்க வேண்டலாம் என்று முடிவு செய்து அதை வழங்கிய ஒரு கழகம் நம்முடைய கழகம் என்கின்ற பெருமை நமக்கு என்றைக்குமே உண்டு. ஆக அந்த விதத்தில் நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சும்மா நாங்கள் பிடிஐ கூட்டி எஸ்எம்சியை கூட்டி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விடுவதை காட்டிலும், இத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம், எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள். குறிப்பாக பிடிஐ சார்ந்திருக்கின்ற நீங்கள் முதலில் நம்முடைய பள்ளியை சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் ஒரு பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த பாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த துறையினுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பிறகு நான் அடிக்கடி அப்போ சொல்லி வந்ததை தான் இன்றைக்கும் நான் அதை பின்பற்றக்கூடியவனாக. முதலில் எங்களை பொறுத்தவரைக்கும் 5 விதமான, 1 ஆசிரியர்கள், மற்றொன்று பெற்றோர்கள், பிறகு நண்பர்கள், பிறகு மாணவர்கள், பிறகு நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று வரும்பொழுது அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அது அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அவை அதே போன்று துறையை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகள், இந்த 5 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் இருந்தால்தான் இந்த பள்ளிக்கு கல்வித்துறையை நாம் அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நான் முழுமையாக நம்பக்கூடியவன். ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் என்பதை நான் கண்கூடாக நான் பார்க்க நேர்கின்றது. ஏறத்தால் இதுவரைக்கும் நான் 113 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கே பள்ளிக்கூடங்களை ஆய்வு நடத்தியவன். அதில் இருக்கின்ற அந்த 31 மாதத்தில் எனக்கு இருக்கின்ற அந்த அனுபவம், நான் பல நேரங்கள் சொல்வதன் 31 மாதத்தில் எனக்கு இருக்கின்ற அனுபவம் என்பது உங்களுக்கு ஆண்டு கணக்கில் இருக்கின்ற அனுபவம், 31 ஆண்டுகள் தாண்டி இருக்கின்ற அனுபவத்தை பெற்றவர்கள் நீங்கள் அனைவருமே. ஆக என்னென்ன விதமான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ளலாம், நம்முடைய கழகத்தின் மூலமாக அந்த பள்ளியில் அதை எப்படி நாம் தன்னிறைவு பெற்றிருக்கின்ற பள்ளியாக உருவாக்கலாம் என்கின்ற செய்தியை சொல்ல வேண்டியது நீங்கள். ஏதோ பொதுக்குழு கூடுகின்றது, தீர்மானத்தை சொல்கிறோம், அதை நிறைவேற்றுகிறோம் என்று இல்லாமல், அடுத்த முறை கூடக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நீங்கள் விவாதிக்க வேண்டும். பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கும்போது கூட நம்முடைய அண்ணன் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்கே அவர் கூட ஒரு சில தீர்மானங்களை சொல்கிறார். அது நம்முடைய கண்ணப்பன் சார் உரையாற்றும் போது அதை அந்த விவாத பொருளை உங்களிடம் எடுத்து சொல்ல இருக்கின்றார். இது போன்று வரும்பொழுது நீங்களும் உங்களுக்கான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை எங்களிடம் எடுத்து சொல்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற நம்முடைய முத்துக்குமாராக இருந்தாலும் அண்ணன் சூரியகுமாராக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்கின்ற அந்த அறிவுறுத்தல் தான், இது நமக்கான பதவி அல்ல, இதற்கான நமக்கான பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் இதை எப்படி நாம் வழிகாட்டலாம், இதை எப்படி நாம் வழிநடத்தலாம் என்பதை உறுதி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் இங்கே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பொதுக்குழு, இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற துணைத் தலைவர்கள், தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம். இங்கே நம்முடைய பெரியவர்கள்லாம் உரையாற்றியது போல நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாம் செய்வோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே நம்பர் 1 முதலமைச்சர் என்கிற பெயரை பெற்றிருக்கார் என்று சொல்லும் பொழுது அதற்கு நம்முடைய துறை சார்ந்திருக்கின்ற பங்கு அதிகப்படியாக இருக்க வேண்டும் என்கிற விதத்தில் நம்முடைய உழைப்பை நாம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த முதல் கூட்டத்தில் நான் வைக்கின்ற அந்த வேண்டுகோள்.
கல்வி மட்டுமே சமத்துவம் வளர செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்ன முத்தமிழர் கலைஞர் எப்படியெல்லாம் திட்டங்களை வகுத்து கொண்டு வந்திருக்கிறாரோ அதன் நீட்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆக அந்த விதத்தில் தான் இங்கே அண்ணன் எழுதரசன் அவர்கள் சொன்னது போல சட்டமன்ற வரலாற்றிலே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 40,000 கோடியை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கென்று அவர் ஒதுக்குகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அதுக்கு அவர் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து நம்முடைய அரசாங்கம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வருகிறார்களோ அந்த திட்டமெல்லாம் நம்முடைய பள்ளியில் செயல்முறைக்கு வந்திருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்துகின்ற அந்த பணியிலும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நேற்று நான் ஒரு பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு இரவு வந்தபொழுது கூட நம்முடைய ஆஞ்சலே சார் வந்து இதற்கான விதிமுறைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, எதற்கு யார் யார் தலைவராக இருப்பார், வருவாய் மாவட்டத்திற்கு யார் தலைவராக இருப்பார், கல்வி மாவட்டத்திற்கு யார் தலைவராக இருப்பார் என்கின்றதெல்லாம் கொடுத்தார்கள். முழுமையாக அந்த புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன். தலைவரின் இந்த முறையில் எனக்கான பொறுப்புகள் என்ன என்பதை நான் படித்து முடித்து விட்டேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்களும் துணைத்தலைவர் நீங்களும் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து என்னென்ன விதிகள் இருக்கின்றது, என்னென்ன கோட்பாடுகள் இருக்குது என்பதை முழுமையாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கொள்கைகள் என்று வரும்பொழுது தலைவராக இருக்கின்ற எங்கள் கீழ் வருகின்ற 32 வகையான கொள்கைகள் அது இருக்கின்றது. அதுவே அது வருவாய் மாவட்டம் மாவட்ட கல்வி என்று வரும்பொழுது அது 21 கொள்கைகளாக வருகின்றது. ஆக எது எப்படியாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாணவருடைய நலனின் அக்கறை செலுத்துவோம். அடுத்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல மாணவ சமுதாயத்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு நாம் ஒவ்வொருக்கும் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக நம்முடைய பொறுப்புகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, விதிகள் என்ன என்பதை தெரிந்து அதன்படி நாம் தொடர்ந்து வழிநடத்துகின்ற அந்த பணியில் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.